ഉപവീതിന മൂർധപുണ്ട്രവന്തം പ്രജഗത്പുണ്യഫലം പ്രദണ്ഡഹസ്തം ശരണാഗത സ്വാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മത് ഗുരുപരമ്പരായേ നമഃ. இங்கே காரியாக்கியானாதிகரணம் முதல்ல சொல்லப்பட்டது. அதுல பிராணன்களுக்கு ஆச்சமணம் பண்ணப்படக்கூடிய ஜலம் இருக்கே அதுவே வஸ்திரமா இருக்கு. அந்த வஸ்திரம் வஸ்திரமாக பிராணனுக்கு அது இருக்குன்னு அனுசந்தானம் பண்றது தான் முக்கியமான விஷயம். அதுதான் விதிக்கப்படுறது அப்படின்னு அங்க சாதிச்சு முடிச்சுட்டார். இப்ப இதன் பேர்ல சாண்டில்ய வித்யை அப்படின்றத பத்தி விசாரம் பண்ண போற. இதுக்கு சமானாதிகரணம்னு பேரு. இந்த சமான ஏவஞ்ச அபேதாத் அப்படின்னு சூத்திரம், ஒரே ஒரு சூத்திரம். எல்லாம் என்னமே சின்ன சின்ன அதிகரணமா தான் இருக்கும், ஆனா விஷய காம்பீரியம் உண்டு. இதுல சாண்டில்ய வித்யைங்கிறது சாந்தோக்கியோபனிஷத்துல படிக்கப்பட்டிருக்கு, பிரகதாரண்யத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் ஒரே மாதிரியாவே இருக்கு. ஆனால் இந்த பிரகதாரண்யகர்கதே இது வாஜ்ஜசுரேகம்னு சதபத பிராமணத்துக்கு பேரு. அந்த சதபத பிராமணத்துல அபிரகசியம்னு ஒரு பாகம், பிரகதாரண்யகம்னு ஒரு பாகம், இந்த ரெண்டுத்திலையுமே சாண்டில்ய வித்யா படிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரே சாக்கையில, ஒரே சாக்கையில ரெண்டு பாகங்கள்ல சாண்டில்ய வித்யா படிக்கப்பட்டிருக்கு. சாந்தோக்கியோபனிஷத்துல சொல்லப்பட்டதும் இந்த இதுல பிரகதாரண்யத்தில் சொல்லப்பட்டதும் ஒரே மாதிரிதான் இருக்கு, அது ஐக்கியம் இருக்கட்டும். ஆனால் இந்த அக்னி ரகசியத்திலையும் வாஜசநேகத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் வித்யா பேதம் உண்டா இல்ல வித்யா ஐக்கியம் உண்டா அப்படின்ட்டு சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம் வருதுன்னாக்கா குணங்கள் தான் இங்க உபாசியம். இப்போ சாண்டில்ய வித்யன்னு பேர் ஒன்னாதான் இருக்கு, உபாசித அப்படின்னு சொல்றதும் கிரியாபதம் ஒரே பதமா இருக்குது, வினைச்சொல் கட்டளையிடுற பதமும் ஒரே மாதிரி இருக்காது. பலன் பிரம்ம பிராப்தி தான், அதுவும் ஒண்ணுதான். ஆனால் ரூபபேதம் இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். ரூபபேதம் இருக்கு. என்ன ரூபபேதம் அப்படின்னா அங்க வந்து மனோமயம், பிராணசரீரம், பாரூபம், ஆகாஷாத்மானம் இந்த மாதிரி சாந்தோக்கியத்துல எப்படி இருக்கோ அத மாதிரிலாம் சொல்லிருக்கு. அத மாதிரி குணங்களை பிரகதாரண்ய உபனிஷத்தானது சொல்றது. அது மனோமயனா இருக்கான், அதாவது சுத்த மனசனால கிரகிக்கப்படுபவன். பிராணனுக்கு சரீரனா இருக்கான், சரீரியா இருக்கான். பாரூபம் பிரகாசிக்கிறான். ஆகாஷாத்மானம் ஆகாசத்துக்கு ஆத்மாவா இருக்கான், அல்லது ஆகாசம் மாதிரி வியாபிச்சிருக்கான், ஆகாசம் மாதிரி பிரகாசிக்கிறான். இந்த மாதிரிலாம் சொல்லி சத்திய சங்கல்பன் அப்படின்னு அங்க சொல்றக்கு பிரகதாரண்ய உபனிஷத்துல. ஆனால் அக்னி ரகசியத்துல என்னன்னாக்க மனோமயோயம் புருஷா பாஹா சத்யா அப்படின்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் சொல்லிவிட்டோ சத்திய சங்கல்பன் அப்படிங்கிற ஒரு குணத்தை அது சொல்லவே இல்லை. அக்னி ரகசியத்துல அந்த மாதிரி சொல்லல. அத மாதிரி சொல்லாம அல்லது இது வந்து இதுல அக்னி ரகசியத்தை முதல்ல சொல்லி எடுத்து, இப்ப பிரகதாரண்யத்துல சத்தியசங்கல்பன்னு சொல்லவே இல்லை, வேற ஒரு நாலு குணம் சொல்லிட்டு போயிடுத்து. என்ன சொல்லித்தன்னாக்கா சயேவ சர்வசிய வசி சர்வசிய ஈசானா சர்வசிய அதிபதி சர்வமிதம் பிரசாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தங்க. பாத்துக்கோங்க, அக்னி ரகசியத்தை சொல்லச்சே சத்திய சங்கல்பன் அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிடுத்து. ஆனால் பிரகதாரண்யத்துல சொல்லச்ச சத்திய சங்கல்பன்னு சொல்லவே இல்லை, ஒரு பதத்தை சொல்லவே இல்லை. சத்திய சங்கல்பன்னு சொல்லாம வேற என்ன சொல்லிடுச்சுன்னாக்க சர்வசிய வசி
சர்வசிய ஈசானஹா சர்வசிய அதிபதிஹி சர்வமிதம் பிரசாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. இப்ப இந்த நாலு குணம் அங்க தனித்தனியா சொல்லி வச்சிருக்கு. இப்ப சத்திய சங்கல்பத்துவம் இங்க முக்கியமா ஒண்ணு இருக்குது. இது அக்னி நகசத்துல சத்திய சங்கல்பத்துவம், பிரகதாரண்யத்துல அத மாதிரி இல்லை. மீ நாலு குணங்கள் தனியா சொல்லிட்டு போயிருக்கு. அதனால இது ரூப பேதம் இருக்கே. இந்த மாதிரி ரூப பேதம் இருந்ததுன்னாக்க உபாசிய குணங்கள் பின்னம் பின்னமா இருக்குது. உபாசிய குணங்கள் வேறுபட்டு இருக்கிறதுனால வித்யா பேதம் தான் சொல்லணும். வித்யா ஐக்கியம் சொல்ல முடியாது, பேர் ஒண்ணுதான். அத மாதிரி கட்டளையிடக்கூடிய சொல் உபாசிதன்றது ஒன்னாதான் இருக்கு. அதே மாதிரி பலன் பிரம்ம பிராப்தி பலன் அதுவும் ஒண்ணுதான். ஆனால் ரூபபேதம் இருக்குது. ரூபபேதம் இங்க உபாசியமான பிரம்மத்தினுடைய ரூபமானது பின்னமா இருக்குது. அதனால இது வேறதான் இந்த வித்யா. இந்த வித்தியையும் அந்த அக்னி ரகசியத்துல சொல்லப்பட்ட சாண்டில்ய வித்தியையும் பிரகதாரண்யத்துல சொல்லப்பட்ட சாண்டில்ய வித்தியையும் வேற வேற. இது ரெண்டும் ஒன்னுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சித்தாந்தம் தவறு. இது சமானம் தான், மீதி எல்லாமே சமானமா இருக்குது. எல்லாமே சமானமா இருக்கிற சமயத்துல எல்லாமே அக்னிரகசத்துல மனோமயன் பிராணசரீரன் பாரூபன் சத்திய சங்கல்பன் இருக்கு. பிரகதாரண்யத்துல கூட மனோமயம் அப்படின்னு இருக்கு, அமரி பாஹா சத்யஹா அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாம் ஒன்னாதான் இருக்குது. பிராணசரீரம்னா அங்கேயும் ஒன்னாதான் இருக்கு ரெண்டு இடத்துலயுமே. இப்ப நீ என்ன சொல்ற, சத்திய சங்கல்பத்துவம் ஒண்டிதான் இல்லை அப்படின்னு நீ சொல்ற. அங்க சத்திய சங்கல்பத்துவம் இருக்குது அக்னி ரகசியத்துல, இந்த இடத்துல சத்திய சங்கல்பத்துவம் இல்லை அப்படின்னு சொல்ற. அதனால ரூப பேதம் அப்படின்னு நீ சொன்ன. இத்தனை குணங்கள் ஒன்னா இருக்குது, அதுல சத்திய சங்கல்பத்துவம்னு ஒரு குணம் ஸ்பஷ்டமா சொல்லலை, அவ்வளவுதான். ஆனா அத மாதிரி எடுத்துக்க வேண்டாம், சத்திய சங்கல்பத்துவம் தான் சொல்லப்படுறது. அங்க அக்னி ரகசியத்துல சத்திய சங்கல்பன் அப்படின்னுட்டு ஒரு பதத்தினால சொன்னத அதை விவரிச்சு நாலு குணங்களாக சொல்றது. இது நாலு குணங்களா சொல்றது. பொதுவா நம்ம காமன் சத்திய காமன் சொல்றோம், ஆசைப்படுறது அப்படின்னு ஆசைப்படுறவன். ஆசைப்படுறவன்னாக்கா ஒரே ஆசைதான் இருக்குமான்னு நான் மனுஷா இருக்கு. எத்தனையோ ஆசை இருக்குதே. பரமாத்மா கிட்ட நமக்கு ஆசை இருக்கு. பிரமாள்கிட்ட பிரமாள்கிட்ட அத என்ன மாதிரி கும்பிடுத்து விரும்ப கை கூப்பிட்டு வந்தா போறோம். இன்னும் சில பேருக்கு கைங்கரியம் பாராயண கைங்கரியம் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு அத்தியாபக கைங்கரியம் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு சாமர கைங்கரியம் கொட கைங்கரியம். நாவல்பாகம் பெரிய சுவாமி வேத பாராயண கைங்கரியம் பண்ணுவார். கைங்கரியம் முடிஞ்ச உடனே பெருமாள் மலைக்கு எழுந்தருளி ஆகும். மலைக்கு எழுந்துருள்ற சமயத்துல தெய்வீட்டு கைங்கரியம் ரெண்டு போவேறோம். அது மாதிரி கோஷ்டீபுரம் சுவாமி மதுராந்தகத்துல ராமனுக்கு தெய்வீட்டு கைங்கரியம் பண்ணுவேறாம். இவ்வளவு பெரிய பண்டிதாளா இருந்தாலும் எந்த கைங்கரியம் கிடைச்சாலும் பெருமாளுக்கு பண்ணணும்னு பண்ணுவா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைங்கரியத்துல ஆசைப்படுறது இல்லையோ, அதுல எத்தனை பேதங்கள் இருக்கு. அந்த மாதிரி இது நமக்கு பகவானுக்கு அத மாதிரி சத்திய சங்கல்பன் அப்படின்னு சொன்னா அது நாலு விதமா இருக்குது. நாலு விதமா விவரிக்கிறது. இந்த உபநிடத்து நம்மள மாதிரி இருக்கிறவா எல்லாமே புரிஞ்சுக்கணும் இல்லையா. எல்லாருக்கும் புரிஞ்சிடாது, எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. அதனால எல்லாருக்கும் நல்லா புரியணும் அப்படின்றதுக்கோசம் விவரணம் பண்றது. சர்வசிய வசி சர்வசிய ஈசானஹா சர்வசிய அதிபதிஹி சர்வமிதம் பிரசாஸ்தி நாடு சொல்றது. அதுல வசித்வம், வசித்வம்னா என்ன அர்த்தம், எல்லா வஸ்துக்களையும் தான் தரிச்சுண்டு தனக்கு அதீனமா வச்சுக்கணும், தனக்கு தன் வசத்துல எல்லாத்தையும் வச்சுக்கணும். சர்வம் அஸ்ய வசே அஸ்தி திஷ்டதி அப்படின்னு சொல்லணும். எல்லாம் அவனுக்கு அவன் வசத்துலதான் இருக்குது.
அவனுடைய வசத்துலதான் எல்லாம் இருக்கு, அவன் அதீனமாத்தான் இருக்கு. ஒண்ணு கூட அவன் அதீனம் இல்லாம இல்லை, எல்லாம் பகவானுக்கு அதீனமாத்தான் இருக்கு, அவனுடைய வசத்துலதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது அப்படிப்பட்ட சங்கல்பம், அத மாதிரி பகவான் சங்கல்பிக்கிறான், எல்லாம் என்னுடைய வசத்துலதான் இருக்கணும் அப்படின்னு. அது சாம்பிரதாயிகமா சொல்லுவா, பகவான் எல்லாத்தையும் தான் வசத்துல வச்சுருப்பான், ஆனா பக்தா இடத்துல மாத்திரம் அவ வசத்துக்கு இவன் போயிடுவான். பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் பொழுது, ஞான தசையில பகவான் ரக்ஷகன், நாமெல்லாம் ரக்ஷ்யம். பிரேம தசையில பகவான் ரக்ஷியன், நாம ரக்ஷகனா மாறிடுவோம். இதை பெரியவாச்சான் பிள்ளை ஒரு இடத்துல சாதிக்கிறார். அதனால ஞான தசையில பகவான் ரக்ஷகன், நாம எல்லாரும் ரக்ஷியால், அப்படிதான் நமக்கு தெரியும். அதே நம்ம ஊர்ல, இது இந்த ஊர்ல வந்து பாருங்கோ, கோவிந்தனுக்கோ திருவேங்கடமுடையானுக்கோ எல்லாருக்கும் திருஷ்டி போட்டு வைப்பா, வேற எந்த ஊர்லயும் திருஷ்டி போட்டு கிடையாது. திருவேங்கடமுடையானுக்கோ கோவிந்தனுக்கோ ராமனுக்கோ நீங்க இந்த பக்கம் வந்துட்டாக்க திருஷ்டி போட்டு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, சதீவ பிரிய பர்த்தாரம் ஜனனியவஸ்தனந்தயம், ஜனனியவஸ்தனந்தயம். ஒரு குழந்தைய எப்படி ஒரு தாயார் பார்த்துப்பாளோ அத மாதிரி மாத்ரு வாத்சல்யம் இருக்கணும். மாத்ரு வாத்சல்யம் இருக்கச்ச மாதா என்ன நினைக்கிறா, தாயார் தான் இல்லன்னு இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த குழந்தைய தான் தானே ரட்சிக்கணும் அப்படின்னு பாக்குறாளாம். அந்த மாதிரி இத வந்து இந்த ஊர்ல பொட்டு வைக்கிறா. காஞ்சிபுரத்துல என்ன பண்றான்னாக்க, எந்த உற்சவம் முடிஞ்சாலும் சரி, ஆரத்தி எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு வஸ்திரம், புது துணி இருக்கும், அந்த துணியை குறுக்கு வாட்டில நேர கிழிப்பா. குறுக்கு வாட்டிலனாக்கா இப்ப 6 முழம்னாக்க 6 முழம் அப்படியே பாதியில் கிழிச்சுடுவார். கிழிச்சு அதை சுத்தி பெருமாளுக்கு திருஷ்டி கழிப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பாடினார். அதனால இந்த ரக்ஷ ரக்ஷக பாவம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி பொதுவாக ஞான திசையில பகவான் நமக்கெல்லாம், நம்மள எல்லாம் தான் வசத்துல வச்சுட்டு இருக்கோம். அதே பிரேம திசை வந்துருத்துனாக்க பகவான் நமக்கு வசமாயிடுவான், பக்திக்கு வசமாயிடுறான். அதனால பக்தானாம் புரதஸ்திதம், அதனால பக்திக்கு அவன் வந்து வசப்பட்டுடுறான். இது சாம்பிரதாயிக ரீதியா, ஆனால் இது சாஸ்திர ரீதி. சாஸ்திர ரீதின்றது ஞான திசை. ஞான திசையில என்னைக்கும் அவனுக்கு அதீனம் தான் நாம எல்லாரும். அதனால சர்வசிய வசி அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய வசத்துல எல்லாரும் இருக்கிறது, அந்த சங்கல்பம் அப்படின்னு. சத்திய சங்கல்பத்துல இது முதல் சங்கல்பம். அதுக்கப்புறம் சர்வசிய ஈசானஹா அப்படின்றது ஈசத்ருத்வம், எல்லாமே ஈசத்ருத்வம் தான். இந்த ஈசத்ருத்வம்ன்ற எதுல முடியும்னாக்க, அந்தனியாமியா உள்ள உட்கார்ந்துட்டு நம்மள வந்து ஆள்றான் பாருங்கோ, அது சர்வசிய ஈசானஹா அப்படின்னு சொல்றது. சர்வசாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்தஸ்மிருதி ஞானம் அப்போகணம் சே அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார் கீதையில. அதனால சர்வசாகம் ஹிருதி சன்னிவிட்டா, உள்ளு கூட நான் உள்ள போது உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லாரோட இதயத்துக்குள்ளேயே நான் போது உட்கார்ந்துட்டு இருக்கேன். மத்தஸ்மிருதி ஞானம் அபோகணம் எங்கிட்டேந்து தான் அவனுக்கு ஞாபகமே வருது, எங்கிட்டேந்து தான் அவனுக்கு ஞானம் வருது, எங்கிட்டேந்து தான் அவனுக்கு மறதியும் வருது. என்னுடைய நியமனம், என் நியமனம் தான், ஏதோ பேசிட்டே இருக்கோன்ட்டு இப்பதான் ஏதோ நினைச்ச மறந்து போயிட்டு பாரு அப்படின்னு சொல்றோம். உள்ள உட்காந்து நம்ம ஆட்டி வச்சுட்டு இருக்கோம் அவன், அதனால நமக்கு உடனே ஞாபகம் மறதி வந்துடுறது. அண்ணன்டா எல்லாம் போனவனும் ஐயோ அதை சொல்லணும்னு நினைச்ச மறந்து போயிட்டேன் பத்தியா, இப்ப ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த அந்தரியாமியா இருந்து ஈசனம் பண்றது இருக்குது பாருங்கோ, இது ஒரு சங்கல்பம். இப்படி எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தரியாமியா சரீரியாக எழுந்துள்ளு அவன் பண்றான், அந்தரியாமியா இருந்துட்டு நம்மள ஆள்றது. அது அதை சொல்றதுக்கோசம் வந்ததுதான் சர்வசிய ஈசானா அப்படின்றது. மூணாவது சர்வசிய அதிபதிஹி அப்படின்றது சிரேஷித்வம்.
எல்லா பொருள்களும் எல்லாத்துக்கும் சுவாமி தான், எல்லாத்துக்கும் சுவாமி அதிபதி சேஷி, எல்லாத்துக்கும் நான் தான் சேஷி அப்படின்னு சொல்லணும். அந்த சுவாமித்துவம் இருக்கு பாருங்க, அது முக்கியம். சுவாமின்னு என்ன அர்த்தம்? சொத்தை உடையவன், சொத்து நாம எல்லாம் அவனுக்கு, சொத்து அவனுக்கு. இதோட அழகான பதம் இந்த சொத்துங்கிறது. பொக்கிஷம் நாம தான் அவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் குழந்தைகளை காட்டிலும் வசந்தது ஏதாவது இருக்குதா பிரபஞ்சத்துல? ஏதாவது பிரபஞ்சத்துல நம்ம குழந்தைகள் தான் நமக்கு வசதி, நமக்கு நம்ம குழந்தைகள் வசதி. இது பிராகிருத உடம்பு, அந்த உடம்புனால உண்டான குழந்தைகள். பகவானுக்கு நாம எல்லாரும் குழந்தைகளாச்சு. எதை பார்த்தாலும் நம்ம குழந்தைகள் தான், அது சேதனமா இருந்தாலும் சரி அச்சேதனமா இருந்தாலும் சரி, எல்லாம் அவனுக்கு குழந்தைகளாவே ஆயிடுறது. எல்லாம் அவனுக்கு குழந்தைகளா அவன் பாவிக்கிறான் எல்லாரையும். அதனாலதான் அவனுக்கு நத்வேஷ்யோஸ்தி, நமே பிரியா, எனக்கு துவேஷனும் இல்லை எனக்கு பிரியனும் இல்லை அப்படிங்கிற பெருமாள். எல்லாரும் எனக்கு சமந்தான். ஏன்னா என் குழந்தைகள்கிட்ட எனக்கு என்ன துவேஷம், எனக்கு என்ன இது, என்ன துவேஷத்தை கொண்டு பார்த்தானாக்கா அவளுக்கு நான் துவேஷியா தெரியவேன், என்ன பிரியமா பார்த்தானாக்கா நான் அவளுக்கு பிரியமா தெரியவேன். உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு பாவமும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ஒரு மதம் தான், எல்லாம் என் குழந்தைகள் தான். எந்த குழந்தைகள் எனக்கு விரோதம், எந்த குழந்தைகளும் எனக்கு விரோதம் இல்லை, எந்த குழந்தைகளும் எனக்கு வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் ஒரே எனக்கு இருக்கு. அதனால அனைத்து வஸ்துக்களும் அவனுடைய சொத்தாக இருக்கிறது அனைத்தும். அதுலதான் ஒண்ணு பாருங்க, பகவான் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், நான் எனக்கு துவேஷம் இல்லை பிரியம் இல்லைன்னு. பிராட்டி அப்படி பார்க்கல, எல்லாமே பிரியமாவே பார்க்கறா எல்லாத்தையும். ஏன் பெருமாள் அத மாதிரி பார்க்கல, பிராட்டி ஏன் அத மாதிரி எல்லாமே பிரியமா பார்த்தான்னா, பெருமாளுக்கு அந்த தண்டதரத்துவம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தண்டதரத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அதுச்சும் முரட்டுத்தனத்தை காமிக்கணும். அது அந்த முரட்டுத்தனத்தை காமிக்கிறதுனால அவனுக்கு வந்து எனக்கு பிரியம் இல்லை எனக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் சிக்ஷிக்கிறது சரியா இருக்கும். அது பிராட்டிக்கு அந்த இதுவே தண்டதரத்துன்றதே கிடையாது. நிச்சயம் அஜ்ஞாத நிக்கிறக, நிச்சயம் அஜ்ஞாத நிக்கிறையா போயிடுவே. அவருக்கு நிகிரகம் பண்றதுனால என்னன்னு தெரியாது, தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப பண்ண மாட்டாரு. அதனால அவருக்கு எல்லாமே பிரியமா போயிடுச்சு. அவருக்கு இதான் ஒரு தாயா இருக்கும் ஒரு தகப்பனா இருக்கும் இருக்கக்கூடிய பேதம். அதனால சர்வசிய அதிபதிகி, எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சொத்தாகவே இருக்கு. இப்படி எல்லாம் சொத்தா இருக்கிறதுனால அதை தன்வசப்படுத்துகிறது, தனக்கு சொந்தமாக்கிக்கிறது, தன் சொந்தமாக்கிக்க கூடிய சங்கல்பம் அது. இப்படி மூணு விதமான சங்கல்பம் வந்துருச்சு. எனக்கு வசமாத்தான் எல்லாம் இருக்கு, நான் அந்தர்யாமியா இருந்துட்டு தான் எல்லாத்தையும் நான் இது பண்ணி நியமனம் ஈசனம் பண்றேன், நியமனம் பண்றேன், எல்லாம் என்னுடைய வஸ்துக்கள். இப்படி மூணு விதமான சங்கல்பத்தினால வந்தது இல்லையா? இத கடைசி இது சர்வமிதம் பிரசாஸ்தி. இந்த மூணு விதமா என்னுடைய வசத்துல இருக்கு, நான் அந்தர்யாமியா இருந்த நியமனம் பண்றேன், என்னுடைய வஸ்துவா எடுத்து. இப்படி மூணு விதமான சங்கல்பத்தினால வந்தவைகளை எப்பொழுதும் இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னு ஒரு தூண்டுறது இருக்குது பாருங்க. சாமானிய சங்கல்பம் இதுதான் கடைசி, இது சர்வமிதம் பிரசாஸ்தி அப்படின்னு சொல்றது அது. அதனால வெறும் சங்கல்பம் இருக்கு பாருங்க, இந்த சங்கல்பம்ன்றது இதுதான் நாலு விதமான சங்கல்பங்களா மாறிடுறது. அந்த நாலு வித சங்கல்பங்களும் எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. என் கிரகிணி என் குழந்தைகள் எனக்கு வசமா இருக்கணும், அல்லது அவளுக்கு நான் வசமா இருக்கேன், அது மாதிரிலாம் எல்லாம் தான் இருக்கு. அந்தர்யாமித்துவம் இல்லாட்டா கூட பொதுவா இருக்கு நியமனம்ன்றது. ஆனால் இதெல்லாம் பிரதிகத சங்கல்பங்கள். இப்ப நான் செய்யன்னு சொல்றேன், உடனே என் கிரகிணி பண்ற, என் குழந்தை செய்யும், எல்லாம் பண்ணும். திடீர்னு மூட விட எடுத்துன்னு சொன்ன ஏதாவது ஒண்ணு சொன்னாக்கா அப்படியே எல்லாம் நெகட்டிவா மாறிடும். சகஜம் தானே லோகத்துல.
அதனால இது பிரதிஷ்ட சங்கல்பமா இருக்குது நமக்கு எல்லாம். நம்ம சங்கல்பம் பண்ணினா அதுக்கு தடை எல்லாம் வரும். ஆனால் பகவான் சத்திய சங்கல்பன், சத்திய சங்கல்பன், அப்ரதிகத சங்கல்பன், அவனுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது, தடையே கிடையாது. அவன் சங்கல்பிச்சுட்டானா அது நடந்தே தீரும். அது சங்கல்பிச்சுட்டானா நடந்தே தீரும். அது இப்படி இந்த மாதிரி நாலு விதமான சங்கல்பத்தும் பகவானுக்கு இருக்குது. அந்த சங்கல்பத்தை சொல்லி விளக்கி நமக்கு புரிய வைக்கணும். அதுக்கோசரம்தான் பிரகதாரண்ய உபநிடதத்தை என்ன பண்ணிட்டு சாந்தோக்கியோபநிடதத்திலையும் அக்னிஹோத்திரியிலையும் சொல்லப்பட்ட சத்திய சங்கல்பன் அப்படிங்கிற பதம் இருக்கு பாருங்க, அந்த குணத்தை இப்படி விளக்கி சொல்றது. சர்வசிய வசி, சர்வசிய ஈசானஹா, சர்வசிய அதிபதி, சர்வமிதம் பிரசாஸ்தி அப்படின்னு சொல்றது. இப்படி பிரிச்சு அழகா நமக்கு விளக்கி சொல்றதுனால இன்னும் நமக்கு ஒரு ஈடுபாடு அதிகம் வரும், பகவான்கிட்ட ஈடுபாடு அதிகம் வரும். அப்படி ஈடுபாடு அதிகம் வந்ததுன்னாக்கா இது இன்னும் விசேஷமா இருக்கும். நல்லா அனுசந்தானம் பண்ணலாம், அனுஷ்டிக்கலாம். மற்றபடி குணபேதம் இல்லை, குண விரோதம் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அல்லது வசின்னாக்கா என்ன அர்த்தம்னா, அப்ப பக்தாளுக்கு வசப்பட்டவன் பொதுவா ஒரு அர்த்தம் சொன்னோம். எல்லாத்தையும் தன் வசத்துல வசின்றவன்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டோம். சாம்பிரதாயிகமா பக்தாளுக்கு வசப்பட்டவன் எம்பெருமான்னு சொன்னோம். அந்த மாதிரி பொறுத்தியாருக்கு வசப்படுறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துடும். சத்தியசங்கல்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எல்லாரையும் தாதீனமா கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். தாதீனமா கொண்டு வர்றது சத்தியசங்கல்பன். வசினா தான் இன்னொருத்தருக்கு அதீனமா போறதுன்னு அர்த்தம். இது ரெண்டும் விரோதமாச்சே அப்படின்னுட்டு கேள்வி வரும் பூர்வபக்ஷத்துல. அந்த மாதிரி இல்ல, வசின்னா அந்த மாதிரி இருக்கும் அர்த்தம் சொல்லக்கூடாது. முரண்பாடே கிடையாது, எல்லாம் தன்னதீனத்துல இருக்கு. பக்தான் அதீனமா பகவான் போறான் அப்படின்னு சொல்றதுக்கு அது பகவான் வந்து ஏறிட்டுக்கிறது. உண்மையிலேயே அவன் அப்படி இல்லை. ஒரு குழந்தை என்ன சொன்னாலும் அப்பா பண்ற, அம்மா பண்ற. அப்ப குழந்தை நான் எதை சொன்னாலும் எங்க அப்பா அம்மா பண்ணிடுவா அப்படின்னு அதை நினைச்சிட்டு இருக்கு. நம்ம பிரீதியினால நம்ம பண்றோம் அவ்வளவுதான். அதே 4 வயசு ஆயிட்டு அதே குழந்தை ஏதாவது ஒன்று சொல்லி தின்னாக்கா நம்ம பண்ண மாட்டோம். 10 வயசு 15 வயசு ஆயிடுதுன்னா பண்றது இல்லை. காரணம் என்ன, அந்தந்த தசைகள் வேறது, வேற மாதிரியா மாறிடுறது. அத மாதிரி பக்தி தசைன்னு வரைச்சு அவன் வந்து பிரியமா நம்ம கிட்ட புராணையை தவிர்த்து உண்மையிலேயே அவன் அதீனத்துலதான் எல்லாரும் இருக்கும். அதனால இது விரோதமே கிடையாது. அதனால இந்த வசின்றதுக்கு பக்தாளுக்கு அதீனமா இருக்கிறது, பக்திக்கு வசப்பட்டிருக்கிறது சொன்னா கூட விரோதம் இல்லை. அதெல்லாம் ஆசையா அவன் இருக்கிறது. அதனால மீதி எந்த விரோதமும் இல்லை. ஆகையினால சமான ஏவஞ்ச அபேதா சமானே, எல்லாமே சமானமா இருக்கிற சமயத்துல இந்த சத்தியசங்கல்பத்துவன்றதும் இந்த மீதி 4 குணங்களும் சர்வசீசேதி சசி, சர்வசிய ஈசானா, சர்வசிய அதிபதி, சர்வமிதம் பிரசாரசின்றது, இதுதான் இத்தனையுமே அந்த சத்தியசங்கல்பத்துவம் அப்படின்ற குணத்தினுடைய விரிவுதான். அதனால இது எதுவும் விரோதம் கிடையாது. அதனால உபாசிய பேதம் இல்லை, உபாசிய ஐக்கியம்தான். உபாசிய ஐக்கியம் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் இங்க கிடையாது. வித்யா பேதம் கிடையாது, வித்யா ஐக்கியம்தான் அப்படின்னு இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த இதை சேவிக்கணும், ஸ்ரீசுக்தியை சேவிக்கணும். வேதாந்ததீப ஸ்ரீசுக்திய சமான ஏவஞ்சா பேதாத் வாஜசனேயக்கே அக்னி ரகசியே பிரகதாரண்ய கேச்ச சாண்டில்ய வித்யா ஆம்நாத. வாஜசனேகம் என்ன, அதுல அக்னி ஒரு பிரிவு, பிரகதாரண்யகம் ஒரு ஓதப்பட்டிருக்கு. அக்னி ரகசிய தாவத்து, அக்னி ரகசியத்துல என்ன சொல்றது, ச ஆத்மானம் உபாசித, அவன் அந்த உபாசகனானவன் ஆத்மானம் உபாசித, பகவான உபாசிக்கணும். எப்படி, மனோமயம் பிராணசரீரம்
வாரூபம், சத்து சங்கல்பம், ஆகாஷாத்மானம் அப்படின்னுட்டு இந்த குணங்களை சொல்றது. பிரகதாரண்யகேச மனோமயோயம் புருஷா, இவன் இந்த இந்த புருஷன் இருக்கானே மனோமயனா இருக்கான், சுத்த மனதனால கிரகிக்கப்படுபவனாக இருக்கிறான். பாஹா பிரகாசத்தோடு கூடியிருக்கான். சத்யா சத்யஸ்வரூபனா இருக்கான். தஸ்மின் அந்தர ஹதயே, அந்த ஜீவனுடைய அந்தரதய குகையில பிரீஹிர்வா யவோவா அப்படின்னு சொல்றது. ஒரு குட்டி நெல் அல்லது யவன் ஒரு தானியம், இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவன் இருப்பான், சூக்ஷமா இருக்கான். சக ஏஷக, அந்த ஆத்மா இருக்கானே உபாசியன், சர்வசிய வசி, சர்வசிய ஈசானக, சர்வசிய அதிபதி, சர்வவிதம் பிரசாஸ்தி இது அப்படின்னுட்டு பிரகதாரண்யத்துல இருக்கு. கிமத்திர வித்யாபேதா உத நேதி சம்சய, இங்க வித்யாபேதமா அல்லது இல்லையா அப்படின்னு சந்தேகம். ஏகத்துல சத்தியசங்கல்பத்துவம், ஒரு இடத்துல சத்தியசங்கல்பத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, இதத்த வசித்வாதியாக அதிகாக, வசித்வம் ஈசானத்துவம் அதிபதித்வம் இதெல்லாம் இருக்கு, அதிகமா இருக்கு. அதனால இங்க நாலு குணம், அங்க ஒரு குணம். இது ரூபபேதாத்து, ரூபபேதம் இருக்குது அங்க சத்தியசங்கல்பத்துவம், இங்க வசித்வாதிகள் தான். அதனால வித்யாபேதக, வித்யாபேதம்னா இருக்குதுன்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். ராத்தாந்தஸ்து, சித்தாந்தம் என்னன்னா, உபயத்திர மனோமயத்வாதிக்கே சமானே சதி. உபயத்திர சாண்டில்ய வித்யை அந்த பிரகதாரண்யத்திலே இருக்கு, அக்னிவசத்திலே இருக்கு, ரெண்டுத்திலையுமே உபாசியமா இருக்கிறது என்னது, மனோமயத்துவம் முதலானவைகள் தான், அந்த குணங்கள் தான், அவைகள்லாம் சமானமா இருக்கு. பின்ன என்ன நீ கேட்ட, வசித்வாதி சத்தியசங்கல்பத்துவம் பின்னம் பின்னமா இருக்குதுன்னா நீ கேட்ட வேற வேற இருக்குன்னு சாதிக்கிறார். வசித்வாதேகே சத்தியசங்கல்பத்துவ விததி ரூபதையா, வசித்தம் ஈசானத்துவம் முதலாளெல்லாம் இருக்குது, இந்த முதலான குணங்கள் வந்து சத்தியசங்கல்பத்துவனுடைய குணம் இருக்கே அதனுடைய விததி ரூபம், அதனுடைய பரவலா விளக்கி சொல்றது, விவரணம் பண்ணி சொல்றது. இது அப்படி சொல்றதுனால தேன அபேதாது, ஏவன்ச்சா அபேதாது அப்படின்னு சூத்திரம், பேதம் இல்லை. அதனால என்ன ரூபபேதக, அதனால ஒரே குணம்தான், சத்தியசங்கல்பத்துவம் அப்படிங்கிற குணம்தான். இந்த மாதிரி நாலு குணமா பிடிக்கப்பட்டிருக்கு, அதனால ரூபபேத இது என்ன ரூபபேத, ரூபபேதமே இல்லை. இது வித்யைக்கியம், இங்க வித்யா பேதம் இல்லை, வித்யா ஐக்கியம்தான். சூத்திரார்த்தஸ்து, சூத்திரார்த்தம் என்ன அப்படின்னா, மனோமயத்வாதிக்கே சமானே சதி வித்யைக்கியம், மனோமயத்துவம் பாரூபத்துவம் சத்தியம் இந்த இது ஆகாஷாத்வத்துவம் இதெல்லாம் இருக்கு, இந்த குணங்கள்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு, அதனால வித்யைக்கியம் தான். ஏன் இதெல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அபேதா, இந்த சத்தியசங்கல்பத்துவமும் வசித்வாதிகளும் பேதமா இல்லை, அபேதமா தான் இருக்குது. வசித்வாதி குணேனாப்பி அபேதா, அந்த குணங்கள்னால கூட அபேதம் தான் இருக்குது, பேதம் இல்லை. ஏன்னா வசித்வாதிரிகி சத்தியசங்கல்பத்துவ விததிகி, வசித்துவம் முதலானவைகள்லாம் சத்தியசங்கல்பத்துவத்தினுடைய விவரணம் தான், விவரணமா போயிடவே அது ஒண்ணும் தவறு இல்லையே, ஒரு குணத்தை விளக்கி விவரிச்சு புரியும்படியா சொல்றது. ஐக்கியம்னே சொல்லிட்டு போயிடலாமே, வித்யா ஐக்கியம்னு சொன்னாக்கா அதனை ஏற்கனவே சொல்றோம், அதனோட பலன் என்ன அப்படின்னாக்கா அனுசந்தானம் பண்ணச்ச நிறைய குணங்கள் வருது, ஒரே வித்தியை மாதிரி சித்திக்கிறது. இது லாகம், லாகம் பொதுவா ஒண்ணுமே தெரியாதவனுக்கு ரெண்டு குணம் போறோம் நாலு குணம் போறோம். அத சகசன பலஸ்ருதியில வரும் பாருங்க, கேனோ பாயன் லகுணா விஷ்ணோ நாமசாஸ்திரகம் பட்ட தேர்பண்டியர் நித்தியம் சோதி நிச்சயம் மிகம் பிரபோ அப்படின்னு பார்வதி கேட்கிறார். லகுவான உபாயத்தினாலும் எப்படி தெரிஞ்சுப்போம்னா, எல்லாராலையும் படிக்க முடியாதே, பண்டிதாளாலும் கூட சரி சுலபமா படிக்கிறது எதுனாக்கா ஸ்ரீராம ராம ராமேதி. இன்னைக்கு ராம ஜென்மபூமியில பிராண பிரதிஷ்டா எடுத்து ஆச்சரியமா நடந்தது, ரொம்ப அற்புதமா எல்லாம். அதனாலதான் இந்த ஒரு வாரத்தை சொல்லி முடிக்கணுமேன்னு நினைக்கிறேன். அப்போ
ராமான் ஒரு வாட்டி சொன்னாலே போறோம், மூணு வாட்டி சொல்லிட்டார் சிவன். ஈஸ்வரோ வாஜா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமேயம் நம ரமே சகசிரநாம பத்வஞ்சம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம சகசிரநாமத்துக்கே துல்லியமானது ராமா அப்படின்ற ஒரு பதம். அதனால ஒரு ஒரு குணத்தை சொன்னாலே போறோம், ஆனா அந்த ராமான்னு சொன்னாலே போறோம், அதையே சொல்லிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஆசை ஏற ஏற இன்னும் நிறைய குணம் சொல்லணும்னு வரும் இல்லையா, அதனால சகசிரநாமம் முழுக்க சொல்லலாமே அப்படின்னு தோணுமே. இந்த மாதிரி பகவானுடைய குணங்களை எவ்வளவு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஆனந்தம் தானே, அது அனுபவிக்கிறவாடி தான் அது தெரியறது. பெருமாளை எத்தனை வாட்டி சேவிச்சாலும் சரி எல்லாம் நல்லாதான் இருக்கும், ஆனால் அவள் ஒரே பெருமாள் தான். எங்க மாமனார் சுவாமி சொல்லுவார், பெருமாளை பொறுப்பாடு ஆச்சு ஒரு வாட்டி சேவிக்கணும், எழுந்துரளிச்சு ஒரு வாட்டி சேவிக்கணும், இந்த பக்கம் திரும்பச்சு சேவிக்கணும், பின்னழகு சேவிக்கணும், முன்னழகு சேவிக்கணும், சைட்ல ஓரமா வந்து சேவிக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அழகு இருக்கே. அந்த மாதிரிதான் கல்யாண குணங்கள், திருநாமங்கள். ராமா ராமான்னு சொல்ல சொன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் ராமகோஷம், இன்னைக்கு யார் பார்த்தாலும் ராமகோஷம், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போறா. என்னவோ நிறைய பாவம் பண்ணிருந்தாலும் புண்ணியமும் அதுக்கு சமமா நிறைய இருக்குன்னு தோன்றது. இதனால காரியத்தை கொண்டு பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, காரியம் அத காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும். காரியம் இருக்கு, நம்ம நான் ராமாராமான்னு கேட்கிறோமே, எந்த பக்கம் பார்த்தாலும் ராமாராமான்னு கேட்கிறோம். இன்னைக்கு யூனிவர்சிட்டி 2:30 மணிக்கு தான் அடியனுக்குன்னு சொல்லிட்டா, கார்த்தால காஞ்சிபுரத்துல கிளம்பி அடியன் நேர திருப்பதி ஆத்துக்கு வந்தேன், என் கீழே இருக்கணும் என்ன ஆக்ஷன் போயிட்டான், அங்க போனேன் கையெழுத்து போட்டு வனேன், யாரோ ஒருத்தர் என்ன பார்த்துட்டு ஜெய் ஸ்ரீராம் சுவாமி அப்படின்ட்டு போறான். உடனே எனக்கு சந்தோஷம் தான், கல்லஜனம் வந்துருத்து, நான் எங்கேயோ போறேன் நான் கையெழுத்து போட்டு. அந்த சமயத்துல ஒருத்தன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றான், நான் அவனை பார்த்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நான் சொன்னேன். பரம சந்தோஷம் பரஸ்பரம். அதனால இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் பெருமானுடைய குணங்களை அனுசந்தானம் பண்றதுன்றது தானே பிரம்ம வித்யை, அதுலயும் சாண்டில்ய வித்யை. இந்த சாண்டில்ய வித்யை இப்ப ஆரம்பத்திலேயே ஒண்ணு சொன்னோம், சாண்டில்ய வித்யில தான் சர்வம் கல்விதம் பிரம்மன்னு சொல்லி மித்ராமித்ர கதராகுதா அப்படிங்கிறார் உடனடி பாஷகாரர் ஸ்லோகம் பண்றார். எல்லாமே கோவிந்தமயம், எல்லாமே ராமமயம், எல்லாமே ராமமயமா இருக்குச்சே, எனக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டாதவன் என்ன இருக்கு, எல்லாருடையுமே அந்யோன்யமா கைகூப்பிட்டு போயிடலாமே, இதான சிவவைஷ்ணவ லட்சணம். அந்த மாதிரி இருந்துட்டோம்னாக்க ஏன் விரோதம் வரப்போகுது, அதை விட்டுட்டு நமக்கு விரோதம் வரதான் நினைச்சுட்டு ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி பொறாம எதுக்கு, அது தேவையே இல்லையே. நிஜமா சில குணங்கள்லாம் கேட்கச்சே, சில விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் கேட்கச்சே, இதுதான் நமக்கு அந்திம ஸ்மிருதியா இருக்கணும் அப்படின்னு தோன்றது. நிஜமா சொல்றேன், அந்திம ஸ்மிருதியா இருக்கணும் இது, கடைசி ஸ்மிருதி. ஏன்னா ஆச்சரியமான குணங்கள் கேட்கிறோம், ஆச்சரியமான நாமாக்கள் கேட்கிறோம், ஆச்சரியமான விற்பாந்தங்கள், இதோ இந்த அதிகரணம் ஆச்சரியமான அதிகரணத்தை வைக்கிறோம். இப்படி பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்றதுக்கோசரம் தான் பிரம்ம வித்யைகள் வந்துருக்குது. உத்தமர் சுவாமி என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தினாலையும் ஒவ்வொரு திருநாமம் சொல்லப்படுறதுன்னு எழுதியிருக்கார் சுவாமி. உபநாத பாஷ்யத்துல பரிஷ்காரம் பண்ணிச்சு அந்த புத்தகங்கள்ல இந்த வித்யையில் சொல்லப்பட்ட பெருமாளுடைய திருநாமங்கள் அப்படின்னா இது போட்டிருக்காரு, லிஸ்டே போட்டிருக்காரு சுவாமி. அந்த மாதிரி பண்றாரு. அதனாலதான் பகவத் குண தர்ப்பணம்னு சகசநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் பட்டர். அதனால எப்பேற்பட்ட மகான்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா, எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். உங்களால இதெல்லாம் ஸ்மரிக்கிறேன் அடியேன், முதல்ல உங்களுக்கு பிரணாமங்களை சமர்ப்பிச்சுட்டு அஸ்மத் குரு பரம்பராயி நமகான் முடிச்சுக்கிறேன் அடியேன்.